هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. إسلامية கண்ணோட்டத்தில் இசை என்பது ஹராம் கிடையாது என கூறுகின்ற உலமாக்கள் இருக்கின்றார்கள். இதன் தெளிவு என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இசைக்கருவிகள் ஒட்டுமொத்தமாக ஹராமாக்கப்பட்டவையாகும். அதனை ஹலாலாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு சிலர் தோன்றுவார்கள் என்றும், அவர்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய அல்லாஹுடைய தண்டனை பற்றியும் நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது, வேறு பல நூல்களிலும் இருக்கின்றன. சஹீஹ் புகாரியிலே பதிவாகிய இந்த ஹதீஸை சில ஆரம்பகால அறிஞர்கள் கூட இது சஹீஹானதல்ல என்று பிழையாக விளங்கியிருக்கின்றார்கள். அவர்களிலே இஸ்லாமிய சட்டங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவோடு உறுதியாக நின்ற அறிஞர்களில் ஒருவராகிய இமாம் இப்னு ஹஸம் அப்பாஹிரி என்ற அறிஞர் 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். சஹீஹ் புகாரியில் உள்ள இந்த ஹதீஸை பலவீனமானது என அவர் நினைத்து விட்டார். ஆனால் அல்ஹம்துலில்லா, அதன் பிறகு தோன்றிய பல்வேறு ஹதீஸ்களை அறிஞர்கள் இது சஹீஹானது என்பதற்குரிய சான்றுகளை மிக இலகுவாக புரிந்து கொள்ளும் விதத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே சஹீஹ் புகாரியிலே பதிவாகியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதை மிக தெளிவாக நிரூபிக்கும் விதத்திலே அதற்குரிய போதிய சான்றுகள் இருக்கின்றன. எப்படியோ இசையை தடை செய்கின்ற ஹதீஸ் சஹீஹான முறையில் தங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் ஒருவர் இசை பற்றி இஸ்லாம் அதனை தடை செய்யவில்லை என்று கூறினால், அது உலமாக்களிலே ஏற்படுகின்ற தவறுகளில் ஒன்று. ஆதாரங்களோடு அது ஹராம் என்ற செய்தி அவர்களுக்கு கூறப்படுகின்ற போது அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இசை உட்பட ஹராமானவற்றை எல்லாம் ஆட்சியாளர்களுக்காக அல்லது தங்களுக்கு கிடைக்கின்ற இலாபங்களுக்காக ஹலால் என கூறுகின்ற வேறு பலர் இருக்கின்றார்கள். இது மிக மோசமான நிலைமையாகும். இத்தகையவர்கள் பற்றி நபி அவர்கள் விவரிக்கும் போது, இவர்கள் உலகின் அற்ப சுகங்களுக்காக, பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், இவ்வாறு உலகிலே கிடைக்கின்ற இன்பப் பொருள்களுக்காக தங்களுடைய தீனை விற்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள் என நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். எந்த அளவு வேகமாக இவர்கள் தங்களுடைய தீனை விற்று விடுவார்கள் என்றால், காலையிலே மோமினாக இருப்பார்கள், மாலையாகின்ற போது அவர்கள் காஃபிராக மாறியிருப்பார்கள். அல்லது மாலையிலே மோமினாக இருக்கின்ற அவர்கள் காலையாகின்ற போது தங்களது தீனை விற்று அவர்கள் காஃபிராக மாறியிருப்பார்கள் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். சஹி முஸ்லிமிலே முதல் பாடமாகிய ஈமான் என்ற பாடத்தின் 51வது தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. இசை பற்றி நபியின் பெயரால் நிறைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவை எதுவுமே சஹிஹான ஹதீஸ் கிடையாது. அவற்றை மாத்திரம் பார்த்துவிட்டு இசை இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டதல்ல என்று போதிய தெளிவில்லாமலும் ஒரு சிலர் கூறியிருக்கலாம். இது எப்படியோ சுருக்கம் என்னவென்றால், இசையை ஆகமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள்
அதாவது இசை கருவிகள். ஆண்களுக்கு பட்டு, மதுபானம் அருந்துவது, விபச்சாரம் செய்வது, இவற்றை ஆகுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் எனது உம்மத்திலே தோன்றுவார்கள் என்று நபி அவர்கள் அப்போதே முன்னறிவிப்பு செய்துவிட்டார்கள். இதுபோன்ற பாவங்களோடு தனியான இடங்களுக்கு சென்று கேம்பிங் என்று ஏனைய சமூகங்களின் நடைமுறைகளிலே இதனை கூறுவார்கள். அதாவது தனித்த இடங்களுக்கு சென்று இரவு பகலாக தங்கியிருந்து தாம் விரும்புகின்ற இன்பங்களை அனுபவிப்பது, அதிலே முக்கியமானது விபச்சாரம், மதுபானம் அருந்துவது. அதேபோன்று அதிலே மற்றொன்று எப்போதுமே எல்லா இடங்களிலும் புகுத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய ஹராமான விடயங்களில் ஒன்று இசைக்கருவிகள் ஆகும். இசைக்கருவிகள் என்பது இன்றைய நவீன காலத்தில் நவீன வடிவங்கள் பெற்றுள்ளன. இசை இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்கக்கூடாது எனும் அளவிற்கு இன்று உலக நாடுகளின் சட்டங்கள் கூட காணப்படுகின்றன. இந்த வலைக்குள் சிக்கிய தங்களுடைய தீனை விற்றுவிட்ட ஒரு சில உலமாக்கள் இந்த இசைக்கருவிகளை மட்டுமல்ல, மிக தெளிவாக ஹராமாக்கப்பட்ட எத்தனையோ ஹராமான விடயங்களை அற்ப உலக இன்பங்களுக்காக தீனை விற்றுவிட்ட ஒரு சில உலமாக்கள் இதனை ஆகமாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு சில தசாப்தங்களுக்கு முன்னர் இசை போட்டோ எடுப்பது, கரண்டைக்கு கீழே அணிவது, இதுபோன்ற பல முக்கியமான பாவங்களை அதிகமானவர்கள் இதனை செய்தாலும் அது ஹராம் என்ற சரியான நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் இன்று குறிப்பாக அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற இந்த சாரார், இவர்களிலே இரண்டு சாராராக உலமாக்கள் பிரிந்திருப்பதை நாம் காணலாம். ஒரு சாரார் 1000 வருடங்களை தாண்டி உலமாக்களை உருவாக்குகின்ற அஸ்ஹர் என்ற பெரும் பல்கலைக்கழகத்தை கொண்ட எகிப்து சிந்தனைகளை கொண்டவர்கள். இதிலுள்ள பல அறிஞர்களும் பெரும் பாவங்களை இது அனுமதிக்கப்பட்டது என்று தீர்ப்பு வழங்குகின்ற, தங்களுடைய தீனை அற்ப விலைக்கு விற்கின்ற உலமாக்களை நாம் பார்க்கின்றோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவதென்றால், நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்க வருகின்றவர்களிடம் இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை எடுப்பார்கள். வலது கையை பிடித்து அவர்கள் கூற வேண்டிய முக்கியமான விடயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். இவ்வாறு ஆண்களிடம் அவர்களது வலது கையை பிடித்து உடன்படிக்கை எடுக்கின்ற நபி அவர்கள் வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை செய்ய கடமைப்பட்ட இந்த உடன்படிக்கை பைஆவின் போது, பெண்களிடம் பைஆ எடுப்பதென்றால் அவர்களுடைய கையை தொடவே மாட்டார்கள் என்பது நபியின் மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற அறிவிப்பாகும். லா வல்லாஹ், இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக இல்லை என்று கூறிவிட்டு இந்த விடயத்தை அந்த விசுவாசிகளின் தாய்மார்களில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அந்நிய பெண்களின் கைகளை தொடுவதென்பது அப்பட்டமான ஹராமாகும். அதே நேரத்தில் இசை ஹலாலானது என மக்களுக்கு மத்தியிலே இந்த பெரும் பாவத்தை ஹலாலாக்கிய ஆலிம் ஒருவர் அந்நிய பெண்களின் கையை பிடித்து முசாஃபகா செய்வதையும் ஹலாலாக்கியிருக்கின்றார். இஸ்லாம் கற்கின்ற ஒரு சிறு ஆலிம் கூட தெரிந்து கொள்ளுகின்ற இந்த உண்மை சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களிலே காணப்படுகின்றது. இஸ்லாத்தை ஏற்பதற்காக செய்கின்ற உடன்படிக்கையில் கூட நபி அவர்கள் அந்நிய பெண்களின் கைகளை தொடவில்லை என்ற ஹதீஸ் இருக்கும்போது, இல்லை அதில் குற்றம் கிடையாது என கூறுகின்ற அற்ப விலைக்கு தீனை விற்ற உலமாக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே சுருக்கம் என்னவென்றால்,
இசை இஸ்லாத்திலே ஹராம் இல்லை என கூறுகின்றவர்கள். சஹீஹுல் புகாரியிலிருந்து ஹதீஸை முன்வைத்து அது சஹீஹானது என்பதை ஊர்ஜிதப்படுத்தியதன் பிறகும், இதனை அறிந்ததன் பிறகும் இசை ஹராம் இல்லை என்று ஒருவர் கூறுவார் என்றால் அவருடைய நிலைமை மிக மோசமானது. அவர் போன்றவற்றை நம்பி நாம் நரகம் சென்றுவிடக்கூடாது. எனவே இசை ஹராமானது என்பதற்கு சஹீஹுல் புகாரியில் உள்ள 5590 இலக்கத்தில் உள்ள ஹதீஸ், இதே ஹதீஸ் வேறு பல நூல்களிலே பதிவாகியிருக்கின்றது. இது மிகச் சரியான ஹதீஸ் என்பதற்கு பல்வேறு ஹதீஸ்களை அறிஞர்களும் சான்றுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நாமும் அதனை ஆய்வு செய்து அது சரியானது என்பதை ஊர்ஜிதப்படுத்தியுள்ளோம். எனவே இசைக்கருவிகள் ரப்பான் என்ற ஒன்றை தவிர ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திலே அது ஹராமாக்கப்பட்டது பெரும் பாவங்களில் ஒன்று என்பதே மிகச் சரியான தீர்ப்பாகும்.